ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்தி நடித்த கைதி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி நடிச்சிருக்க கைதி திரைப்படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கதாநாயகி பாடல் எதுவுமே இல்லாத திரைப்படமாக தயாராகி இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்துச்சு. இதில் கார்த்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு நல்ல கதைகள் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கேன். அப்படித்தான் மெட்ராஸ், தீரன் அதிகாரம் ஒன்று இந்த மாதிரி படத்திலலாம் நடித்தேன். அந்த படமும் ஹிட் ஆச்சு. மெட்ராஸ் படம் ஒரு சுவரை வச்சு எடுக்கப்பட்டது. ஹாலிவுட்டில் முழுநீள சண்டை படங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு முயற்சியாக தான் கைதி படமும் தயாராகியிருக்கு. இந்த படத்தில் 10 வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வர கைதியாக நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரத்தை வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரே இரவில் நடக்கிற கதை தான். நிறைய சவால்கள் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. படம் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். படப்பிடிப்பில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு அதிரடி சண்டை படங்கள்னால் ரொம்பவுமே பிடிக்கும். கைதி வந்து முழுநீள சண்டை படமாக தான் தயாராகி இருக்குது. கதை மற்றும் காட்சி அமைப்புகள் வந்து ரொம்பவுமே நேர்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து விழாவில் பேசியிருக்காரு. அந்த விழாவில் நடிகர் நரேன், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், தயாரிப்பாளர்கள் எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, திருப்பூர் விவேக், ஒளிப்பதிவாளர் சத்யசிவா, இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. விளையாட்டு செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ரெட் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.